எவ்ரிபடி, இன்னைக்கு அம்மா ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறாங்க. அம்மா இது முட்டை பேர் தான் மறந்துட்டேன். இது காடை. ஆ, காதை முட்டை. இதை இப்போ அம்மா செய்கிறாங்க பாருங்க அம்மா. ஸோ அம்மா வந்து இந்த பத்து அன்னாசி பூலாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப காயுதுமா குறைச்சுங்க பாருங்க, தெரியுது. சோம்பு சீரகம் போட்டுருக்காங்க, வாசனை சாமா இலையை போட்டுருக்காங்க, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நைஸாக வச்சு வெள்ளை பூண்டு, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கணும். தக்காளியை அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சூப்பராக சமைப்பாங்க. இப்போ வயசாகிடுச்சு, பாதி நேரம் தயதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின்லி சமையலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி தங்கிப்பேன். நான் சொன்னதுக்காக தான் இன்றைக்கி இது செய்கிறாங்க. வீடியோ ஷூட் பண்ணணும்னு நான் தக்காளியை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மிளகா தூள் போட போகிறாங்க. ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்காங்க. மல்லி ஒரு ஸ்பூனு, பாதி ஸ்பூனு, பார்த்து ஒரு ஸ்பூன் மாதிரி நிறையா தான் இருந்துச்சு. ஓகே, பாதி ஸ்பூனு சோம்பு தூள், பாதி ஸ்பூனு மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டாங்க. கறி மசாலா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்ணி ஊற்ற போடுறாங்க. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாலாம் கொடி வந்து அந்த ஸ்மெல்லாம், பச்சை ஸ்மெல்லாம் போவோம். நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இந்த மாதிரி குக்கிங் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் வீடியோ. அம்மாவை வச்சு ஒரு வீடியோ செய்யலாம்னு ஆசையில் தான் நான் போட்டேன். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, கொஞ்சம் பொறுத்துங்க. இது தான் அந்த முட்டை. 4 முட்டை இங்கே இருக்குது. எல்லாமே ஓது வந்து தெளிச்சு போச்சு. ஸோ கடைசியில் அப்படியே கொடி வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வேணாமா, எண்ணெயை ஊற்றிக்குங்க. அப்போவே பார்த்தேன், கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஊற்ற சொல்லலாம்னு இருந்தேன். ஆ சரி, இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அம்மா முட்டையெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. எனக்கு இந்த முட்டை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஊரில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ டைப்பிங்கு வரப்பெல்லாம் என் தம்பி வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் ஊரில் சாப்பிட்டது இல்லை. ஸோ இருக்க இதானே எனக்கு தெரியல. இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.